நாமத்திலே இயேசுவின் பாதத்து திறப்பின் வாசல் ஜபத்தில் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வரவேற்கிற தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நம் யாவரும் தெய்வ சமூகத்தில் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும்படியாய் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த நாட்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்ச உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் வார்த்தை கேட்கிறார், என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? எஸ், இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருந்து ஆண்டோட பார்த்து தரித்திருந்து தேசத்துக்காய் ஜெபிக்க, தேசத்தின் ரட்சிப்புக்காய் சவுண்டிப்பா ஜெபிக்க நம்ம ஆண்டு சமத்து வந்திருக்க. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்களிலே ஆண்டோடைய மகிமையான பிரசனம் நம்மை நிரப்பும்படியாய். ஓ ரமண சீஹாத்துரா கமண சீஹாந்தனியா, கர்த்தருடைய பாதத்தில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் அவர்களை ஆசீர்வத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் தொடப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறுரூபம் அடைந்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகும். ராத்திரி வேளையில் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்தை நம்மை தாழ்த்தினவர்களாய். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடம், நீங்கள் முழங்கால் முளைக்கிருக்கிற இடம் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரமசியோதினி நேசரேவும் தீரும் பாதம் அமர்ந்தேன். ஒன்னும் டைப் பண்ணுங்க. நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் என்று எல்லாரும் கத்தரை பார்த்து சொல்லுவோமாக. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரேவும் தீரு பாதமந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடித்து துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடித்து துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. ஆராதனை உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு தையா உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு தையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. நல்லவரே வல்லவரே ஆராதனை என்று சொல்லுங்க. ஆராதனை ஆரா
கர்த்தனை சத்தத்து உயர்த்தி சொல்லுகு வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியானே செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே சொல்லுவோம் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை சொல்லுவ எல்லாம் சேர்ந்து பாடுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க படைக்கிறதரே படைத்தவரே எல்லாருக்கும் தெரிய ஆராதிங்க ஆராதனை ஆராதனை நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஹல்லேலூயா நேசரேவும் ஓல மனசியாந்தனி நிம்மதி ஓ ஹல்லேலூயா ஆர்வமுடனே பாடித்துதிப்பே ஆனந்த ஆனந்தமேயா ஆர்வமுடனே பாடித்துதிப்பே ஆனந்த ஆனந்தமே அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அரசி ஆராதனையோ ஆராதனை தகப்பனே இந்த நாளிலும் கூட இயேசுவின் பாதத்து திறப்பு வாசல் இந்த ஜபத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் நேசரே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை விடுதலையையும் எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றியார்கள் நீர் மகிமைப்படும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் என்று உந்த நாமம் உயர்த்தும் இடத்திலே நான் அங்கே வாசம் செய்கிறேன் உம்மை போல் ஒரு தெய்வம் எஸ் மைனர் எல்லா கைதடுவமாக நல்ல உற்சாகத்தோடு பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் நல்ல சத்தமாய் சொல்லுங்க பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்திலே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஆமென் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் மீண்டும்ாய் பாடுவோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் ஹல்லேலூயா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்திலே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே மீண்டும்ாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம் பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீரே இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் பாடுவோமாக ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் ஆமென் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்திலே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை போல் ஒரு தெய்வம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் சத்தத்து உயர்த்தி சொல்லுவோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கணமும் துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அல்லேலூயா ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி மீண்டுமா சொல்லுவோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஆமென் துதிக்கிறோம் ஒன்றாக பரலோகமே உம்மை துதிப்பதால் பருகிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் ஆமென் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் ஹல்லேலூயா பரலோகமே ஆமென் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் ஹல்லேலூயா வாட் எ பியூட்டிஃபுல் வேர்டிங்ஸ் பரலோகமே உம்மை துதிப்பதால் நம்முடைய தேவன் யார் அவர் துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் இல்லங்களில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியின் வாயிலாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர் உங்கள் நடுவில் எழுந்தருளுவார் பாட்டு சொல்லுகிறார் உமை போல் ஒரு தெய்வம் இல்லையே சர்வ வல்லவர் அவர் அல்லவா அவருடைய நாமம் உயர்த்தும் இடத்தில் வந்து வாசம் செய்கிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளைகளே அன்றைக்கு பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்களே அவர்கள் கர்த்தரை துதித்த போது தேவ மகிமை அவர் நடுவில் இறங்கி வந்தது அல்லவா இந்த ராத்திரி வேளையிலும் கூட அதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவில் இறங்கி வரப்போகிறது ஆகாதது எதுவும் இல்லை உமலாகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி எல்லா கைத்தட்டி சொல்லுங்க
ஆகாதது எதுவும் இல்லை உமல்லாகாதது எதுவும் இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆகாதது எதுவும் இல்லை உமல்லாகாதது எதுவும் இல்லை அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகில மனத்தையும் ஒன்றாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை உமல்லாகாதது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக பாடுங்க ஆகாதது எதுவும் இல்லை உமல்லாகாதது எதுவும் இல்லை அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில் சொல்லுவோம் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில் உமாலாகு எல்லாமாகு உமாலாகு எல்லாமாகு சொல்லுவோம் ஆகாதது ஆமென் ஹல்லேலூயா ஓரா கமனமசியாது நீயே ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தா சொல்லுங்க துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்த ஒல்லாமாக எல்லாமாக சொல்லுவோம் உமாலாக எல்லாரும் சொல்லுங்க உமாலாக உமாலாக எல்லா ஒரு விசை கூட சொல்லுங்க உமாலாக விசுவாசத்தோடு ஹல்லேலூயா அதாவது எதுவும் இல்லை உமாலாகாதது ஹல்லேலூயா ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரப்பிடித்து தூக்கி விட்டி சொல்லுவோம் கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரப்பிடித்து தூக்கி விட்டி உமாலாகு எல்லாமாகு சொல்லுவோம் உமாலாகு எல்லாமாகு ஆகாதது எதுவும் இல்லை உமால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க ஆகாதது எதுவும் இல்லை உமால் ஆகாதது எதுவும் இல்லை எலியாவின் வார்த்தையாலே எலியாவின் வார்த்தையாலே சாரி பத்து வீட்டிலே என்னை மாக்குறையவில்லையே சொல்லுங்க எலியாவின் வார்த்தையாலே சாரி பாத் விதவி விட்டு என்னை மாவு குறையவில்லையே உமாலாகு எல்லாமாகு சொல்லுவோம் உமாலாகு எல்லாமாகு ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எல்லாரும் உற்சாகத்தோடு சொல்லுவோமாக ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை ஜப வீரன் தானியலை ஜப வீரன் தானியலை சிங்கங்களின் குகையினிலே சேதம் என்று காப்பாற்றினேன் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க ஜப வீரன் தானியலை சிங்கங்களின் குகையினிலே சேதம் என்று காத்த தேவ உமாலாகு எல்லாமாக உமாலாகு எல்லாமாக ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது ஹல்லேலூயா ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை கோலும் கையுமாக பிழைக்கு சென்றார் யாக்கோபு பெருக செய்து பெருங்கூட்டமா கோலும் கையுமாக பிழைக்கு சென்றார் யாக்கோபு பெருக செய்து பெருங்கூட்டமா உமாலாகு எல்லாம் சொல்லுவோம் உமாலாகு எல்லாம் ஆகு ஆகாதது ஆமென் எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் ஒரு விசை கூட சொல்லுங்க பார்ப்போம் ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை
அகில மனத்தையும் கண்டாக்கி மகிழ்கின்றேன், அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். அகாதது ஆமென், உமால் அகாதது எதுவும். ஹல்லேலூயா இயேசுவே, உமால் அகாதது எதுவும் ஹல்லேலூயா. வாட் எவ்வளவு ஒரு அற்புதமான, எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பாடலை தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் அற்புதமாய் சொல்கிறது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தவர். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கும் போது ரெண்டு காரியம் நடக்கும் தெரியுமா? கத்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது ஒரு பக்கத்தில் கத்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார், மறுபக்கத்தில் நீங்கள் துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துனுடைய வல்லமைகளையும் தேவன் மடங்கடிக்க செய்கிறார். ஆமென். யோசித்து பாருங்க, தேவ மனிதனாக யோசபாத், திரக்கூட்டமான ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தத்து வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் பயந்து ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இத்தனை திரளமா திரள் கூட்டமான ஜனங்கள் முன்பா நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா, எங்களுக்கு பலன் இல்லப்பா, அவர்கள் திரளான கூட்டம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் யோசபாத்துக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தர விரும்பினார். என்ன பாடல் தெரியுமா? ஒரு என்ன பாடம் தெரியுமா? யோசபாத்தே, படைபலத்தை காட்டிலும் சரீர பலத்தை காட்டிலும் பணபலத்தை காட்டிலும் ஆள் பலத்தை காட்டிலும் இந்த எல்லா பலத்தையும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பலத்துக்கு ஒப்பாய் மாற முடியாது. அந்த பலத்தை நீ அறிந்து கொள் என்று சொல்லி யோசபாத்தை சொல்லுகிறார். யுத்த புருஷர்கள் எல்லா வரிசையும் நிற்கட்டும், ஆனால் அந்த யுத்த புருஷர்களுக்கு முன்பதாக துதிக்கிறவர்களை முன்பாக கொண்டு போய் சொல். துதிக்கிற முன்பாய் கடந்து போகட்டும். ஒருவேளை எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, ஏயா யுத்தத்து முன்பதாய் ஆராதிக்கிறவனா, யுத்தம் செய்கிற இடத்துல துதிக்கிறவனுக்கு என்ன வேலை இருக்கிறது, யுத்தம் செய்கிற இடத்துல ஆராதிக்கிறவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? பட் ஐ டெல் யூ சம்திங், அந்த ரெண்டு நாளாம் முறை 20 அதிகாரத்தில் கர்த்தர் நல்ல பாடத்தை சொல்லித்தரார். நான் முன்பு சொன்னதை போல உலகத்தில் காணப்படுகிற எல்லா பலத்தை காட்டிலும் எல்லா வல்லமையை காட்டிலும் அதிகமான ஒரு வல்லமை எதில் இருக்க தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற துதியில இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர்கள் துதி செய்ய தொடங்கிய போது சத்துருக்கள் அவர்களே வெட்டிட்டு மடிதிலே மடிய செய்தாரே. பவுல் சீலாவும் நடுராத்திரியிலே சங்கிலிகள் தொழுவு கட்டப்பட்டு கால்கள் தொழுவத்தில் மாட்டப்பட்டு இருந்தபொழுது அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த துதியின் சத்தத்தை சிறைசாலின் அஸ்திவாரங்களால் அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. துதி செய்ய துதி செய்ய துதி செய்ய சிறைசாலை அஸ்திவாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அவர்கள் துதி செய்ய துதி செய்ய அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. அவர்கள் துதி செய்ய துதி செய்ய சிறைசாலின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கு வருஷத்தாவே என்னதை சொல்லுகிறார், துதிங்க. பாடுகள் மத்தியில் போகிறீர்களா? துதியுங்க. கஷ்டத்து மத்தியில் போகிறீர்களா? துதியுங்க. வியாதிகள் பலவீன மத்தியில் போகிறீர்களா? துதியுங்க. ஏராளமான பிரச்சனைகள் சுமக்க முடியாத பாரத்தை எடுக்கிறீர்களா? துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். நீங்கள் துதி செய்தாலே போதும், எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்பட்டு போகும். ஆமென். அன்றைக்கு மரியாள் செய்தி வருகிறது. மரியாள் வந்து தேவதூதன் சொல்லுகிறான், நீ உன்னிடத்திலிருந்து பலன் உண்மையில் தரிப்பிக்கப்படும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறான். இது எப்படி ஆகும் அவள் கேட்கிற, இது எப்படி ஆகும்? அதற்கு அவள் தேவதூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து பாருங்க, சொல்லுங்க, என் தேவனாலே கூடாத காரியம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என் தேவனால் தீர்க்க முடியாத வியாதிகள், குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை.
என் தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. என்ன அழகாய் அந்த பாட்டுக்கு பாட்டிலே பரிசுத்தாவியான மூலமாக அண்ணா அழகா சொல்லப்பட்ட கோலும் கையுமாய் பிழைக்கும்படி சென்ற யாக்கோபை பெருக செய்தார் ஐயா, பெருக செய்தார். 2022 ஆரம்பம் ஒருவேளை உனக்கு சிறிய ஆரம்பமா இருக்கலாம், ஒரு கோலும் கையுமான ஆரம்பமா இருக்கலாம், ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியான சொல்லுகிறார், நீ துதிக்க ஆரம்பித்து விடு, நீ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விடு, தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விடு, கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விடு. ஹல்லேலூயா. கோலும் கையுமாய் பிழைக்க சென்ற யாக்கோபை பெருங்கூட்டமாய் பெருக செய்த தேவன் இன்றைக்கு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவனை பெருக செய்தவர் உன்னை பெருக செய்ய மாட்டாரா? உன்னை பெருக செய்ய மாட்டாரா? ஆபிரகாமின் சந்ததியில வந்த யாக்கோபை பெருக செய்யக்கூடுமானால் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வந்த உன்னை அவர் பெருக செய்ய மாட்டார். நிச்சயமாய் நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். விசுவாசிங்க. சொல்லப்பட்ட கண்ணீரை கண்டதாலே அன்றைக்கு நாயன் ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்து இதோ மரித்து போன பாடையை ஜீவனை இழந்து ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த தாய் இழப்பின் நிமித்தமாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள். ஐயோ இழந்து போனேனே, என்னுடைய ஒரே நம்பிக்கை இழந்து போனேனே, என்னுடைய ஒரே ஆதரவை இறந்து போனேனே, என்னுடைய ஒரே ஆறுதலை இழந்து போனேனே. அவள் அழுகிறாள். அவள் கண்ணீரை கண்டு கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். வாலிபனே பாடையை தொடுகிறாய், எழுந்துரு எழுந்துரு. ஒரு விதவையின் கண்ணீரை கண்டு பாடையில ஜீவனில்லாதவனை தொட்டு அவனை எழுப்ப கூடுமானால் உன் வாழ்க்கையில ஜீவன் அற்று இருக்கிற எத்தனை காரியங்களை இந்த ராத்திரிவேல் நீ விசுவாசித்தால் அவர் தொடுவார், அவர் தொடுவார். உன் கண்ணீர் சும்மா போவதில்லையா? உன் கண்ணீர் விருதாவை போவது இல்லை. உன் கண்ணீர் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அவர் துருத்தலை பிடித்து வைத்திருக்கிறார் அல்லவா, பிடித்து வைத்திருக்கிறார் அல்லவா. ஆகாரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க கூடுமானால், அன்னாளின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க கூடுமானால், நாயினொரு விதவியின் தாய் விதவி தாயினுடைய அவளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க கூடுமானால், கல்லறை அருகே அழுது கொண்ட லாசர் மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க கூடுமானால், இதோ நீ சாகவே சாவா என்று செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அழுது எசேக்கியாவின் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க கூடுமானால், இன்னைக்கு ராத்திரி உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார் ஐயா. உன்னுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பார். உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அந்த மூன்று சரணங்களை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல் சரணத்தையும் மூன்றாம் நான்காவது சரணத்தை எல்லாரும் கைகளை தட்டி பாடி நான் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு இதை பாடலாய் பாடாதீங்க, இதன் விசுவாச அறிக்கையா செய்யுங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தாரு. நல்ல கை தட்டுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அகாதது எதுவும் இல்லை, உமால் அகாதது எதுவும். சகச்சி தம்பி சொல்லுமா, அகாதது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இது ஒரு பாடலாய் பாடாதீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றே, அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றே, அகாதது எதுவும் இல்லை உம்மால் அகாது. எல்லாரும் சேருங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாடுங்க, அகாதது எதுவும் இல்லை உம்மால் அகாதது. துதி செய்ய தொடங்கியது, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. நீங்களும் துதிக்க ஆரம்பிங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உமாலாகு. எல்லாம் எல்லாம் சொல்வோம், உமாலாகு எல்லாம் ஆகும். அகாதது எதுவும் இல்லை, உமால் அகாதது எதுவும்
சொல்லுங்க பார்ப்போம். அகாதது எதுவும் இல்லை, உம்மால் அகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே, கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரப்பிடித்து தூக்கி ஓ ராமாசி ஹந்தனியே கண்ணீரை கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டு உமாலாகு உமாலாகு எல்லாமாக சொல்லுவோம். உமாலாகு எல்லாமாக அகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். அகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபை பெருக செய்து பெருங்கூட்டமா. உண்மை அல்லவா, யாக்கோபை பெருக செய்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே உன்னை பெருக செய்வார். உன் ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் 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 கோலு ஓ ரமசியு உன்னை பெருக செய்வாரே. ஹல்லேலூயா. உமாலாகு எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். உமாலாகு ஆண்டவரே மீண்டுமாக உமாலாகு சொல்லுங்க. என் கண்ணீரை துடைக்க உமாலாகு, என் வியாதிகளை குணமாக்கும் ஆகு, என் பிரச்சனையில் தீர்க்க உமாலாகு, ஓ என் சூழ்நிலைகளை மாற்ற உமாலாகு, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த உமாலாகு, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாவது ரட்சிக்க உமாலாகு, என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவது உமாலாகு, என் வியாதிகளை குணமாக்க உமாலாகு, எல்லாமாக உமாலாகு. அகாதது அகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது சொல்லுவமாக. அகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. கரங்களை நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசு லார்ட் உம்மால் ஆகு எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே உம்மால் ஆகு, உம்மாலே ஆகு, உம்மாலே ஆகு, எல்லாம் ஆகு, உம்மாலே எல்லாம் ஆகு. என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ரீமா லகபால ரஹாந்தனியா அவரி பாலா எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே என் பிரச்சனை தீர்க்க உம்மால் ஆகும் ஆண்டவரே, என் கண்ணீர் துடைக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே, என் வியாதிகளை குணமாக்க உம்மால் ஆகு, என் கடன் பிரச்சனை விடுவிக்க உம்மால் ஆகு, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க உம்மால் ஆகு, எல்லாம் ஆகு, உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகு, என் இயேசுவால் எல்லாம் எல்லாம் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகு. ஓலா பக்கா பாரமா சூபாரா ஹாதர் ஆந்தனியா ஏரி பபல ரகத்துரா சியாந்தனியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆண்டவரே, என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ ராபால ரசியாந்தனா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு 2-3 நிமிடங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்க. நம் தேசத்துக்காக ஜெபிக்கும் என்பதாய், தேசத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கும் என்பதாய், தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் என்பதாய், இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமாக ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவன்ற பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. எல்லார் கண்களை மூடி ஜெபிங்க, எல்லார் வாய்களை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே, அவரால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறான், என் தேவனால் ஆகாதது ஒன்று உண்டோ, என் தேவனால் ஆகாதது ஒன்று உண்டோ. சகோதரியே, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, கலங்கி கொண்டிருக்கிற சகோதரா, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை இல்லை இல்லை, என் தேவனால் ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. என் தேவனால் எல்லாம் ஆகுமே, என் தேவனால் எல்லாம் ஆகுமே. ரீமா லகத்தரா மானமாவுடைய எல்லாம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. உன் வாழ்க்கையில எந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண வேண்டும், உன் காரியத்தில் எந்த இடத்துல கத்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையில எந்த காரியத்தை தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும், எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த ராத்திரி இந்த பாடல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த பாடல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே.
Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard? Come on, everyone say no. No, nothing is too hard for the Lord. Yes, Lord. No, nothing is too hard for the Lord. Nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. En Yesuvala gada thondrillai. En Yesuvala gada thondrillai. Solunga. En Yesuvala gada. En Yesuvala gada. En Yesuvala gada. Ellam aagum endru solunga. En Yesuval ellam aagum.
என் இயேசுவால் எல்லாம் ஆக, என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆக. எஸ் லார்ட், ஆமென். அவராலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஓரா மசியாத்தனா, சோர்ந்து போகாதீங்க ஐயா, தளர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதும் இல்லை என்று சொல்லி மோசேக்கு பார்த்து கத்த சொன்னார். இன்றைக்கு உன்னையும் பார்த்தா தான் சொல்லுகிறார், இன்று காண்கிற இந்த சூழ்நிலைகளை இனி நீ காண்பது இல்லை, கத்தரதை மாற்றுவா. ஆமென். விசுவாசத்தோடு இருங்க, தைரியமாக இருங்க, தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். சில நிமிடங்கள் நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த போல இந்த நாட்கள் நம்முடைய தேசத்தில் இந்த கொரோனா தொற்றின் வைரஸ் அதனுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசம் முழுவதும் 270,000 அதிகமாய் இந்த தொற்று நம்முடைய தேசத்தில் பரவி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலே 20,000 அதிகமான நபர்கள் தொற்றினால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை பட்டணத்தில் 7,000 அதிகமானோர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜபிக்கலாம். காற்றையும் கடலையும் அமரப்பண்ணின கத்தர் அவரல்லவா? அலைகளை பார்த்து, சமுத்திர அலைகளை பார்த்து சொல்லுகிறார், இம்மட்டு வா, மிஞ்சி வராதே. நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன், தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்ணீரோடு ஜெபித்தால், மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தால், இந்த பெருந்தொற்றுக்கு தேவன் கட்டளையிடுவார். என் ஜனமும் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி இதோ என் முகத்தை தேடி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். போதும், போதும், இந்த தொற்றுகள் நிற்கட்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா பாரத்தோடு ஜெபிப்போமா? ஆன்லைனில் பார்க்குறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்குற எல்லாரும், எல்லாருடைய கண்களை மூடுங்க. எல்லா தேவ சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு கூட எல்லாரும் மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் அப்பா இந்த பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு 270,000 அதிகமான ஜனங்கள் இன்றைக்கு ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. எங்களோட தமிழகத்தில் 20,000 அதிகமான ஜனங்கள் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே. தகப்பனே, அங்காங்கே ஆங்காங்கே எல்லா திருச்சபைகளிலும் எல்லா இருங்க பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே. குடும்பமாக ஜெபிக்கிறார்களே, தனியாக ஜெபிக்கிறார்களே, சபையா ஜெபிக்கிறார்களே. இந்த ராத்திரி வேளையிலே நாங்களும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தை விட்டு இந்த பெருந்தொற்றின் பாதிப்பை கர்த்தர் நீக்கி போடுவீராக. அன்றைக்கு பார்வோன் மோசே பார்த்து சொன்னானே, உங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த வாதை நீங்கும்படி, இந்த வாதை நீங்கும்படி உங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானே. மோசே ஜெபித்த மாத்திரத்தில் அந்த எகிப்தின் தேசத்தின் வாதைகளை, அந்த கல்லை நோய்களை நீ மாற்றின தேவன் அல்லவா? இதோ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர்களுடைய கூற்று, ஆண்டவரே, வருகிற பிப்ரவரி மாத மையத்தில் இதனோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்து 5,000 ஓ 15,000 வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார்களே. அவருடைய மருத்துவருடைய கூற்றுகள் எல்லாம் பொய்யாய் போகத்தக்க நிலையில் கர்த்தருடைய வல்லமை எங்கள் தேசத்தில் செயல்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அப்பா இந்த பெருந்தொற்று பெருகாதபடிக்கு, இந்த பெருந்தொற்று எங்கள் தேச பெருகாதபடிக்கு, இந்த பெருந்தொற்று எங்கள் தேசத்தை தொடாதபடிக்கு, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவீராக, எங்கள் தேசத்துக்காய் நீர் எழுந்தருளுவீராக, எங்கள் தமிழகத்துக்காய் நீர் எழுந்தருளுவீராக, எங்கள் கிராமங்களுக்காய், பட்டணங்களுக்காய் நீர் எழுந்தருளுவீராக. போதுமையா, எங்கள் தேசத்தில் இந்த தொற்றின் பாதிப்பு போது, அடங்கட்டு. ஆண்டவரே, அடங்கட்டு. ஆண்டவரே,
व्याधि पड़क जन आंडवरे सुखते तार विशेष இன்றைக்கு வீடுகளே குவாரண்டைனில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பெருந்தொற்றின் இந்த காலகட்டத்தில் அவர்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணுங்கப்பா. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலையில் அப்பா அவர்கள் உண்மை தேடட்டும் ஆண்டவரே, உண்மை தேடட்டும், அவருடைய இருதய உம்பட்சமாய் திருப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பெருந்தொற்றின் முகாந்திரத்தை அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாற்றி தாங்கப்பா. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வியாதி படுக்கையில் இயேசுவை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை அறிந்து கொள்ள, அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை அறிந்து கொள்ள, இதன் மூலமாய் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை உண்டு பண்ணுவீராக, உண்டு பண்ணுவீராக. எத்தனை சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கிறோம், வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருந்தேன், அந்த மரண படுக்கையில் என் கர்த்தர் என்னை சந்தித்தார், என் தேவன் என் அறைக்குள் வந்தார், என்னை தொட்டார் என்று எத்தனை 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 சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும், கர்த்தர் அவளை குணமாக்குவீராக, நீ குணமாக்குவீராக, ரட்சிப்பை அவர் மேல் போடுவீராக. ஓரா மாசி அந்த ரியாந்து நீயே ஆண்டவரே, இது எங்களோட தேசம், எங்கள் பாரத தேசம், ஒரு தீமைகளும் எங்கள் தேசத்தை அணுகக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தேசத்தின் தலைவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேச தலைவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆலே, இன்னைக்கு பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்காக நாம் அதிக பாரப்படுகிறதில்லை, அதிகமாக அவர்களுக்காக நாம் ஜபிக்கிறதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகள் செய்கிறவர்களுக்காக, நம்மேல் அதிகாரத்தை உள்ளவர்களுக்காய் நாம் ஜபிக்க வேண்டும். நமக்கு நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாக ஜபிக்க போகிறோம். நம்ம ஆளுகள் செய்கிற தேச தலைவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தன்பட்சமாய் திரும்பட்டும். அவர்களும் கர்த்தர் அவர்களுக்கு நமக்கு இயேசு எப்படி தேவையோ அதே போல இயேசு அவர்களுக்கு தேவையல்லவா, அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு தேவையல்லவா, அந்த சமாதானம் தேவையல்லவா. நம்முடைய நன்மைக்காக நம்முடைய தேச தலைவர்கள் பிரயாசப்படும் போது அவர்களுக்கு ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டியது எவ்வளவு தேவையாக இருக்கிற, எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடி நம்முடைய தேச தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக, நம்மை ஆளுகள் செய்கிறவர்களுக்காக, நம்ம எல்லாரும் பாரப்பட்டு, நம்ம எல்லாரும் பாரப்பட்டு மிகுந்த பாரத்தோடு கூட, மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் பிரதமருக்கா ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் ஜனாதிபதிக்கா ஜெபிக்கிறோம், எங்கள் துணை ஜனாதிபதிக்கா ஜெபிக்கிறோம், எங்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவர்களுக்கா ஜெபிக்கிறோம், எங்கள் எம்பி மார்களுக்கா ஜெபிக்கிறோம், எல்லா மாநில கவர்னர்களுக்கா ஜெபிக்கிறோம், எல்லா மாநில முதல்வர்களுக்கா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் தமிழக முதல்வருக்காக அவரோடு பணியாற்ற
உத்தரப்பிரதேசம்
இந்த மாநிலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் நீட்டப்பட வேண்டும். இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நடக்கிறதான இந்த தேர்தலை கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டவர் நல்ல விசுவாசிகள் இப்பொழுதுந்து நீங்கள் ஜபிக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் தொலைக்காட்சியில் பார்க்குறவர், ஆன்லைனில் பார்க்குறவங்க, ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஜபிக்கணும். நாம் ஜபிக்க மறந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக மாநிலங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு எதிரடியான சூழ்நிலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜபிக்க வேண்டும். இப்பொழுது இதை பாரப்பட்டு ஜபிங்க, விசேஷமாக யூபிக்காக ஜபிங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தில் தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவ திருச்சபைகளுக்கு எதிரடியான ஒருவரும் இந்த தேர்தலில் காண வரக்கூடாது. மணிப்பூர் மாநிலங்களிலே, கோவா மாநிலங்களே, பஞ்சாப் மாநிலங்களிலே, உத்தரகாண்ட் மாநிலங்களிலே தேவன் தம்முடைய கரத்தை நீட்டும்படியாக இந்த 5 மாநிலங்களிலும் இப்பொழுதிலிருந்தே தேவன் தம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த மாநிலங்களை கொண்டு வரும்படியாக இந்த மாநிலங்களிலே எந்த தேர்தலுக்காய் செய்யப்படுகிற எந்த மாந்திரிகங்கள், எந்த பூஜைகள், எந்த காரியமானாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செயலுந்து போக பண்ண வேண்டும். எல்லாம் நேர்மையாய் நடக்க வேண்டும். ஓரா மல்லகரா சியாந்தனா தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாய் செயல்பட வேண்டும். காவல்துறையினர் நேர்மையாய் செயல்பட வேண்டும். அங்கு எந்த இந்த 5 மாநிலங்களில் அசம்பவிதங்கள் நடக்கக்கூடாது, தீமையான காரியங்கள் நடக்கக்கூடாது. இந்த 5 மாநிலங்களும் தேவன் ஆளுகைக்குள்ளே வரட்டும். பரிசு நல்லா ஜபிங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரட்டும். மணிப்பூர் மாநிலம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வரட்டும். உத்தரகாண்ட் மாநிலம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரட்டும். பஞ்சாப் மாநிலம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரட்டும். கோவா மாநிலம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரட்டும். இந்த 5 மாநிலங்களிலும் தேவன் தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றுவாராக. சத்தனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. சத்தனுடைய எல்லா தந்திரங்களும், எல்லா மந்திரங்களும், எல்லா சதி சற்பனைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இல்லாமல் வாய்க்காமல் போகட்டும். இந்த 5 மாநிலங்களும் எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, நடக்கிற இந்த தேர்தலில் உம்முடைய கரம் தான் உயர்த்தப்பட வேண்டும். உம்முடைய சுத்தம் தான் செய்யப்பட வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இதற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த 5 மாநிலங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இந்த 5 மாநிலங்கள் நடக்கிற இந்த தேர்தல்களை எல்லாம் நீரே பொறுப்பாளராக இருந்து இந்த தேர்தல்களிலே தேவ சுத்தம் நிறைவேறுகிற தேர்தல்களாய் நடக்கட்டும். ஆண்டவரே, நடக்கட்டும். ஆண்டவரே, தேவ சத்தத்துக்கு எதிரடியா எந்த ஒரு காரியமும் செயல்படாதபடிக்கு சத்தருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, ஓலா பக்கபால ரிஹாந்து ரமானா துனியா ஹந்து ரபால கத்தனா சபௌனியாந்தனா நிரப்படியே செய்ய போகிறபடி அளமுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்கள் ஜபத்தை எங்களை ஆசீர்வதி கொடுத்தபடி அளமுக்கு ஸ்தோத்திரம். ஜபங்களில் பங்கு பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்தபடி அளமுக்கு ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த ஜபம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிறவர்கள் இந்த ஜபத்தினுடைய லிங்கை அவர்களை தெரிந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டு, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு, அநேக ஜபங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறட்டும். சகல கனத்தையும் மகிமையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஒருவர் கையில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல பாலும் மறவாதே. ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க. உங்களை விசேஷித்த ஜபம் தேவையானால் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் அழைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தினந்தோறும் இந்த நேரத்தில் ஜபங்களை பங்கு பெறுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.